ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கம்ப்ளைண்ட் பார்த்துட்டு தான் எல்லாருமே உள்ளே வந்திருப்பீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குங்க. என்ன சொல்கிறதுன்னே தெரியல எனக்கு. 2016 நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அப்போ வந்து சின்னவன் பிறந்த டைமு. அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அப்படின்னா அது இப்போ தாங்க சொல்லுவேன். இன்னும் இந்த விஷயத்தை வந்து அவர்கிட்ட கூட சொல்லலை. ஏன்னா அவர் கோயிலுக்கு போயிருக்காரு. சரி, போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அவருக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு அதை உங்கள்கிட்ட தான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா எங்களுக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் எது நடந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் உங்கள்கிட்ட தான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நாங்கள் நினப்போம். அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 3 மந்த் ஆயிடுச்சுங்க. சரி, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தாச்சு. இங்கே பாருங்க, ரிப்போர்ட்லாம் இருக்குது. குழந்தை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் எல்லாரும் மாதிரி எனக்கும் அந்த ப்ரெக்னென்சி கார்டு வாங்கி அந்த இதில் வந்துச்சு. அதை செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால் இங்கே பாருங்கள், அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். அதை செக் பண்ணி பார்க்கணும். நிறைய பேர் கேட்பீங்க, என்னக்கா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ குழந்தையா அப்படின்ட்டு. இது வந்து கடவுள் கொடுக்குற வரவங்க. அது எப்போ நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நமக்கே தெரியாது. அதை எப்போ கொடுத்தாலும் நம்ம வந்து அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். அதை வேணான்னு சொல்லக்கூடாது. அதனால தான் இவ்வளோ நாள் எப்படியோ குழந்தை இல்லாமல் அப்படியே போயிருச்சு. திடீர்னு கிடச்சிருக்கு. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை எதுவும் பண்ணுறதுக்கும் எனக்கு மனசு இல்லை. ஏன்னா அந்த அபார்ஷன் பண்ணுறது அது மாதிரிலாம் பண்ணுறதுக்கு எனக்கு மனசு வரலங்க. எப்போ இருந்தாலும் அது நம்ம குழந்தை தானே. அது எப்போ கடவுள் கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கணும். எனக்கு இதை விட பெரிய ஆசை என்னென்னா, அது வந்து கண்டிப்பாக அது ஒரு பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு பெரியவன் பிறந்ததுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பொண்ணாக தான் இருக்கும் அப்படின்ட்டு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். பிறக்கிற வரைக்குமே அது வந்து பெண் குழந்தையாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நினச்சிட்டே இருந்தேன். திடீர்னு டாக்டர் வந்து வெள்ளிக்கிழமை சர்ஜரி வேணாம், சனிக்கிழமை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவங்க டாக்டர் பேசும்போது மேல் பேபி அப்படின்னு பேசும்போது எனக்கு அப்படியே ஒரு ஷாக் ஆயிடுச்சு. என்னடா அடுத்து வந்து பையன் தானா அப்படின்ட்டு டக்குன்னு அந்த செகண்ட் எனக்கு தோணிருச்சு. திடீர்னு சரி, இப்போ வந்து இருக்கிற குழந்தை நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பெண் குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே ஆசைப்பட்றேன். இதை வந்து இந்த சந்தோஷமான விஷயத்தை வந்து அவர்கிட்டையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். வெளியில போயிருக்காரு. அவருக்கு முன்னாடி நான் இதை உங்ககிட்ட தான் சொல்றேன். சரி, அவர்கிட்டயும் சொல்லுவோம். அவர் எப்படி ஷாக் ஆகுறாரா, சர்ப்ரைஸ் ஆகுறாரா, அவர் எப்படி ரியாக்ட் பண்றாரு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த டெஸ்ட்டும் வேற பண்ணி பார்க்கணும். எனக்கு ரொம்ப ஆசைங்க இதை செக் பண்ணி இதில் பார்க்கணுன்ட்டு. அதுக்காக தான் இங்க இருங்க, இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. உங்க கண் முன்னாடி இதை செக் பண்ணி பார்க்க போறேன். செக் பண்ணி பார்க்கலாமாங்க. எனக்கு அப்படியே மனசுக்குள்ளே அளவு கடந்த சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நாளைக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப இதுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு மனசுக்குள்ளே சந்தோஷமாக இருக்குது. இதை கருப்பு வரணும், அதுக்கிட்ட சொல்லணும், அது இன்னும் சந்தோஷப்படுறத நான் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருக்குது. எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாரு என்னன்னு எனக்கே தெரிலங்க. பாப்போம், வரட்டும். அவர் ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்ததுக்கப்புறம் டாக்டரை பார்த்தேன். அவர் வந்து கொஞ்சம் சத்தெல்லாம் கம்மியாக இருக்குமா, கொஞ்சம் நல்லா பழங்கள், காய்கறிகள், பச்சை காய்கறி இந்த மாதிரிலாம் நிறைய சாப்பிடுங்க, கீரை வகைகள்லாம் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் சத்து டேப்லெட்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் மறக்காமல் எடுத்துக்கோங்க. உங்களுக்குன்றத தாண்டி குழந்தைக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிமேல் அதெல்லாம் மறக்காமல் ரெகுலராக எடுக்கணும். அவர் கூட சொல்லிக்கிட்டு தாங்க இருந்தார், என்ன வயிறுலாம் ஒரு மாதிரி தொப்பை போட்டுக்கிட்டே போகுது, என்ன கௌரி அப்படின்னு, ரொம்ப சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியா அப்படின்னு கேட்டார். அவருக்குள்ள குழந்தை இருக்குன்றது அவருக்கு தெரியலங்க. இப்போ சொன்னோன்னு அவர் பாருங்களேன் எவ்வளோ ஷாக் ஆக போகிறாருன்ட்டு. அவருக்காக தாங்க ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கோயிலுக்கு போயிருக்காரு. வந்தோன்னு இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லுவோம். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்றத பார்க்கலாங்க. என்னங்க, பக்கத்துல இருக்க கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? போயிட்டு டக்குன்னு வரமாட்டீங்க. பேச்சு தான் கேரி உனக்கு. சரியா, சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என்ன நல்லா இருக்கணும், குடும்பம் செழிக்கணும், நல்லபடியா நல்லா நடக்கணும் அப்படின்றது. ஓ, இதெல்லாம் கூட வேண்டிப்பீங்களா? சரி, ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே இருங்க, கண்ணை மூடுங்க. என்னது? உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கு, குட் நியூஸ். அதை நீங்க தான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்ணை மூடியா, நான் சொல்றப்பதான் திறக்கணும். சரியா? என்னடி, அப்படியே இருங்க, வரேன். என்ன மாய மந்திரம் எது பண்ண போறியா? கண்ணை திறங்க. ஏங்க, ஹாஸ்பிட்டல் போறேன்னு சொல்லிட்டு போனல, என்னன்னு அதை பத்தி கேட்டீங்களா? நீதான் மாசத்துக்கு 2 தடவை போயிருந்தேடி, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஹாஸ்பிட்டல் போனேனா, டாக்டர் எனக்கு இவ்வளவு மாத்திரை கொடுத்துருக்காங்க. என்ன பண்ணுது? என்னங்க, ஏதாச்சும் பண்ணாதான் மாத்திரை கொடுக்கணுமா? நல்ல விஷயமா இருந்தாலும் மாத்திரை கொடுப்பாங்க. ஏங்க, ஒரு இவ்வளவு மாத்திரை எல்லாம் போடாதது உடம்புக்கு தான், என்ன பண்ணுவேன், ஆஸ்பத்திரி போனாவே தான் ப்ராப்ளம், நீ போகாது பல திருப்பி சொல்லியிருக்கேன். சரி உடியா, இதை வச்சு உனக்கு கண்டுபிடிக்க தெரியல. கண்ணை மூடு. என்ன, நீ கண்ணை மூடு. உன்னை வச்சுக்கிட்டது நீ பாரு, இல்லாத கிருத்திரவெல்லாம் நீ பாத்துக்கிட்டு இருக்க கௌரி. கண்ணை திறங்க.
ஸ்கேன் ரிப்போர்ட். ஏய் என்னாச்சு? என்னங்க எதா இருந்தா அப்படியே பதறிக்கிட்டு என்னாச்சு? பயமா இருக்குல நீ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சிட்டு இருக்க. ஏங்க இது ப்ராப்ளமா? என்னங்கடி எதா சொல்றியான்ட்ட? ஷோ நான் இவரை வச்சிட்டு என்ன பண்றது? இதுவும் கண்டுபிடிக்க தெரியல. கண்ணை மூடுங்க. கண்ணை மூடுங்க. என்னையா எதா சொல்லியா? நீங்க கண்ணை மூடுங்க நான் சொல்றேன். நீங்க பாரு கௌரி, நீ வர வர ரொம்ப பண்ணிட்டு இருக்க. என்னன்னே சொல்ல மாட்டேங்கிற. ஏதாவது சர்ப்ரைஸ் பண்றன்ற பேர்ல ஏதாவது கோக்குமாக்கு பண்ணிட்டு இருக்காத சரியா? இல்லங்க, உண்மையாலுமே நீ இந்த விஷயத்த கேட்டுட்டு நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க நான் பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கேன். சரி கண்ணை தொடங்க, ஆக்காமிங்க. ஒவ்வொருதா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க மூணாவது முறை அப்பா ஆயிட்டீங்க. நானும் அம்மா ஆயிட்டேன். அழுகாத, அந்த மாத்திரைலாம் பார்த்துட்டு பயந்துட்ட தானே? அது எல்லாமே எனக்கு சத்து மாத்திரை. இனிமேல் ரெகுலரா அதெல்லாம் சாப்பிட சொல்லி. சாப்பிடாத கௌரி, எல்லாம் சாப்பிடாம ஹெல்த்லியா நான் வந்து வச்சுக்கிறேன். அது எனக்கு தெரியுங்க. நீங்க கூட இருக்கப்ப அந்த மாத்திரைலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை எனக்கு தெரியும். இருந்தாலும் குழந்தையோட ஆரோக்கியத்துக்காக அதெல்லாம் எல்லாமே நம்ம சாப்பிடணும். சரி, கல்யாணம் ஆகி 14 வருஷம் கழிச்சு இப்ப குழந்தைனா என்ன பேச ஊர் உலகம்? என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கடவுள் கொடுக்குற வரவங்க அதெல்லாம் நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது எப்ப நமக்கு கிடைக்குதோ அதை ஏத்துக்கணும் தெரியுமா? வெளியில போய் பாருங்க, ஒரு சிலர் எவ்வளவு வயசாயும் குழந்தை இல்லைன்னு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு என்னங்க? 8வது மேல படிக்கிறாங்க, இப்ப தேவையா? போங்க, அதெல்லாம் எப்பயா இருந்தாலும் அது என் குழந்தைங்க. அடுத்து எனக்கு ஒரு பெண் குழந்தை எப்ப பிறக்கும் நான் எவ்வளவு ஆசையா இருக்கேன் தெரியுமா? அது வெளில வரணும், அதை பார்க்கணும், கிஷோரையும் அரிசித்தையும் அண்ணன்னு கூப்பிடணும் அப்படின்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கு தெரியுமா? உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? உங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கணும், உங்களுக்கு ஆசை இல்லையா? இனிமேலும் ரெண்டு உயிருங்க, ரெண்டு பேத்தி நீங்க தான் பாத்துக்கணும் பத்திரமா, ஓகேவா? தேங்க்ஸ் தங்கப்பா. சரி, இந்த முதல் இந்த விஷயத்த முதல்ல அத்தை மாமாவுக்கு சொல்லணும். நீங்க சொல்ல வேணாங்க, நான் சொல்லிக்கிறேங்க. சும்மா என்று நான் தான் சொல்லணும். எது விஷயத்த யார்ட்ட சொல்லணும் முதல்ல ஒரு வரமுறை இருக்கு. இந்த விஷயத்த முதல்ல என்கிட்ட தான் சொல்லணும். நான் தான் எல்லா பேர்த்துட்டு சொல்லணும். நீ எல்லாத்துட்டையும் கோக்கமாக்க மாதிரி முன்ன மூக்க நுழைச்சிட்டு சொல்லாத சரியா? இல்லைங்க, இருக்கட்டுங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா அப்படியே ஷாக் ஆயிடும், என்னடி இவ்வளவு வருஷம் கழிச்சு பிரெக்னண்டா இருக்கியா அப்படின்ட்டு ரொம்பவே அப்படியே இதாயிடுங்க. இல்லைங்க, இப்ப நான் தான் சொல்லுவேன். கௌரி, ஒண்ணு பண்ணலாமா? நான் தான் சொல்லுவேன். இருங்க, ஒண்ணு பண்ணலாமா? எங்க அம்மா இப்ப ஊர்ல இருந்து வரேன்னு சொல்லியிருக்கு. வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு சர்ப்ரைஸா சொல்லிடலாம். நீங்க தெரியும். இங்க வாங்க சொல்லலாம்.
அங்க சொல்லுங்க ஏப்ரல் ஃபூல். ஏப்ரல் ஃபூல், ஏப்ரல் மாசம் பிறந்துச்சுல, ஏதாச்சும் ஃபூல் பண்ணும்ல, அதான் ஏப்ரல் ஃபூல். இந்த வேலை பார்த்துட்டு இருக்கவே எனக்கு தெரியும் என்னது இது நெயில் பாலிஷா? அப்புறம் நெயில் பாலிஷா என்ன? ரெண்டு கோடு இருந்துச்சு, அதெல்லாம் நான் போட்டதுதான். பிக்க ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் காமிச்சா? அது என் மண்டைக்கு எடுத்த ஸ்கேன். உனக்கு மண்டைக்கு எடுத்த ஸ்கேனுக்கு வயிறுக்கு எடுத்த ஸ்கேனுக்குமே வித்தியாசம் தெரியல. இல்லைங்க இல்லைங்க, அந்த ஏப்ரல் மாதம் என்ன ஃபூல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். நான் எது பண்ணாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, மக்களும் கண்டுபிடிச்சிருவாங்க. சரி, நம்ம என்ன பண்ணால் எல்லாரும் நம்புவாங்க அப்படின்ட்டு இதை பண்ணிட்டேன். ஓகேவா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களா? ஏப்ரல் ஃபுல் தாங்க நான் பண்ணினேன். என்னடா என்னக்கா, எல்லாரும் ஷாக்காக அப்படியே பார்த்துட்டு இருந்திருப்பீங்க வீடியோவை. கடைசியில் ஐயோயோ ஏப்ரல் ஃபுல்லாக நீங்கள் சொன்னது எல்லாமே போய் அப்படின்ட்டு எல்லாருமே அப்படியே என்னை கோபமா பாப்பீங்க. நான் என்ன பண்ணாலும் எல்லாரும் கண்டுபிடிச்சிடுறாங்க, அதனால தாங்க கடைசி வரைக்கும் நம்புற மாதிரியே பண்ணணும் அப்படின்ட்டு இப்படி பண்ணிட்டேன். என்னங்க எல்லாருமே என்னை முறைக்கிறீங்க, நான் என்னதான் பண்றது? அடிக்கிறாங்க. ஏப்ரல் ஃபுல் எப்படிங்க இருந்துச்சு? ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தலை சுத்துற மாதிரியே இருக்குங்க. இனிமேல் ஏமாத்த மாட்டேங்க.